ஆஸ்ட்ரோவிட் அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrovit.com ஆக்டர் சிவகார்த்திகேயனின் மாவீரன் வெற்றி நடை போடுகிறது. நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இந்த அஞ்சு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக ரோல் பிளே பண்ண முடியும். கரணம்ங்கிறது ஒரு நாள்லயே வந்து ரெண்டு கரணமா வரும். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கரணத்துக்குரிய பொருளை நம்ம பயன்படுத்தலாம், தெய்வத்தை நம்ம கும்பிடலாம், பயன்படுத்தக்கூடிய மிருகத்தை நம்ம பயன்படுத்தலாம், நமக்கு நன்மை ஏற்படும். பவகரணம் அப்படின்னா சிங்கம் வந்து கரிஞ்சிக்கும். ஸோ இவங்களுடைய ஜென்ரல் குவாலிட்டிஸும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருப்பாங்க. சிவாஜி கணேசன்லாம் யானையை வளர்த்துருக்காரு. ஜெயலலிதா அம்மா வந்து யானையை வந்து கோயில்களுக்கு வாங்கி தானமாக கொடுக்கறது. நான் பவகரணத்தில் பிறந்தவன், சிங்க மோதிரம் வந்து கையிலேயே போட்டிருக்கிறேன். பாலவகரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது புலியை குறிக்கக்கூடியது. புலியை வந்து ஒரு லோகோவாக பயன்படுத்தலாம். சபரிமலைக்கு அடிக்கடி மாலை போட்டு செல்லலாம். பதுங்கி பாயும் புலி அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ பெண்ணே பவகரணத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து அந்த வீட்டுக்கே சமாளிச்சு போடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. வண்டலூர் ஜூவில் பிரபலங்கள் வந்து இந்த அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன்லாம் வில்லை புலியை வந்து அடாப்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியாது. வராகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காயின்ஸாகவே இருந்தது. அப்போ வராகன் அப்படின்னு இருந்த வரைக்கும் இந்தியாவே பாரதமே ஐஸ்வர்யமாக இருந்தது. ஏன்னா இங்கிருந்து எடுத்துகிட்டு போனது தானே நிறைய விஷயங்கள். கௌலகர்ணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க வராகியே கும்பிடலாம். கர்ணம் தான் காரிய சக்திக்கு வந்து மிக முக்கியமானது. காலையில் எழுந்தோடனே எல்லாரும் வந்து நம்ம முகத்தை பார்க்குறோமோ இல்லையா, மொபைலை தான் பார்க்குறோம். அப்போ நம்ம மொபைலை பார்த்து தான் அவங்களுடைய சிகை அலங்காரம்ல முதல் கொண்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வராகியை பார்க்கும்போது அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து அது இறங்கிட்டே இருக்கும். பத்திரை கர்ணத்தில் பிறந்தவங்க நான்வெஜ்ஜில் சிக்கனோ கோழியோ கோழி சார்ந்த இதையோ வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலாகவே தம் ரூலாகவே இருக்குது. சிக்கன் கடை வச்சுருப்பான், இல்லை வந்து பெரிய ஃபார்மாகவே வச்சுருப்பான். அவன் கர்ணநாதன் சார்ந்த இதையே வந்து அவன் நிறைய பலி கொடுக்கறதுனால அவனுக்கு பெரிய அளவு ஒரு ட்ராஜடியாகி அவன் லைஃப்பை வந்து இழக்கக்கூடிய அளவுக்கு கடனாளியானவர்களாகலான நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நற்பவி நம்பிராஜன் இருக்காரு, அவரோட தான் உரையாடல் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நம்ம நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பழமொழிக்கான ஏதாவது விளக்கம் இருக்கா சார்? கரணம் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஜோதிடத்தில் வரக்கூடியது தான். பஞ்சாங்கத்தில் மொத்தம் வந்து ஒரு ஐந்து இது மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. அதாவது நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம். இந்த அஞ்சு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக ரோல் பிளே பண்ணக்கூடியது. ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நாளில் பிறந்தாங்க அதை வந்து வாராதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா திங்கள் தான் அவங்களுக்கு ஆதிக்கமான ஒரு பிளானட்டாக இருக்கும். சந்திரன் தான் அவங்களுக்கு ஆதிக்கமான பிளானட்டாக இருக்கும். அது மாதிரி யோகம்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி நட்சத்திரம்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது கரணம் அப்படிங்கிறது இந்த திதியில் பாதியாக வரக்கூடியது தான் அந்த ஒரு கரணமாக கனெக்ட் பண்ணக்கூடியது. இன்றைக்கி என்ன திதியோ அதில் ஒரு கரணம்ங்கிறது ஒரு நாள்லேயே வந்து டூ டைம்ஸ் கூட ரெண்டு கரணமாக வரும். அப்போ மொத்தமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கரணங்கள் இருக்குது. அதில் வந்து சுப கரணங்களும் இருக்குது, அசுப கரணங்களும் இருக்குது. உதாரணமாக வந்து கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கரணத்துக்குரிய பொருளை நம்ம பயன்படுத்தலாம், அந்த கரணத்துக்குரிய தெய்வத்தை நம்ம கும்பிடலாம், அந்த கரணத்துக்குரிய கரணத்திற்குன்னு ஒரு மிருகம் இருக்கும், அந்த கரணத்துக்குரிய மிருகத்தை வந்து நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய மிருகத்தை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது போய் பார்த்துட்டு வரலாம், அல்லது அதற்கான ஒரு தொண்டோ சேவையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு சாதகமான விஷயங்களை நாம் செய்துட்டு வர்றதுனாலையும் நமக்கு நன்மை ஏற்படும். பொதுவாக வந்து சுபகரணங்கள் அசுபகரணங்கள்னு இருக்கிறது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ பவகரணம் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கரணம், அதுதான் வந்து முதல் கரணம். அந்த பவகரணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கம், அதோட அனிமல் வந்து சிங்கம். அப்போ அந்த பவகரணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா தே வில் பி இன் ஏ லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ சிங்கம் அப்படிங்கிறது ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியது. அப்போ பவகரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிங்கம் வந்து கரிஞ்சிக்கும், சிங்கத்துக்கு வந்து கோபமும் அதே மாதிரி வரும், அது மற்ற அனிமல்ஸ் எல்லாமே அடிக்கிற அளவுக்கான இதாக இருக்கக்கூடியது. ஸோ இவங்களுடைய ஜென்ரல் குவாலிட்டிஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருப்பாங்க, ஆளுமை மிக்க நபராக இருப்பாங்க. அவங்க துறை சார்ந்த இதில் வந்து அவங்க வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக காட்டிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அதை எடுத்து அவங்க ஜெயிக்கவும் செய்யக்கூடிய நபராகவே இருப்பாங்க. அப்போ அதுக்கான கரண அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். செவ்வாயினாலே உங்களுக்கு எப்போவுமே அவங்க ஒரு போராட்ட குணம் இருக்கும்.
ஸோ அவங்க வந்து தன் துறை சார்ந்தோ அல்லது தங்களுடைய வாழ்க்கை சார்ந்தோ போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ பவகரணத்துக்கு உண்டான தெய்வமாக நரசிம்மரை வந்து நாம் வழிபடலாம். ஸோ நம்ம சிங்கத்தை வளர்க்க முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஜூவில் போய் சிங்கத்தை வந்து நாம் போய் பார்த்துட்டு வரலாம். அல்லது சிங்கத்தோட எம்பலமாக இருக்கக்கூடிய, இப்போ நம்மளோட இந்தியன் எம்பலம் இருக்கும், அந்த எம்பலத்தை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா பிரபலங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த கர்ணன் பற்றின விஷயங்கள் தெரிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லோகோவில் வந்து இதை பயன்படுத்துவாங்க. அவங்களோட லோகோவில் வந்து இந்த சிம்பிள்ஸையோ இந்த அனிமலோட இதையோ அல்லது அந்த அனிமலை தத்தெடுக்கக்கூடிய விஷயங்களையோ கூட அவர்கள் செய்வார்கள். இப்போ உதாரணமாக வந்து சிவாஜி கணேசன்லாம் யானையை வளர்த்துருக்காரு, யானையை வந்து அவர் தானமாக கொடுத்துருக்காரு. ஜெயலலிதா அம்மா வந்து யானையை வந்து கோயில்களுக்கு வாங்கி தானமாக கொடுக்கறது, யானையை கட்டி மேய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. யானையெல்லாம் வந்து நம்ம வளர்க்க முடியாது, அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அது எவ்வளோ சாப்பிடுங்கிறது வந்து ஒரு கணக்கு இல்லாத இது. அப்போ அதை நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பெரிய அளவு ஆளுமையாகவும் பணம் வச்சுருக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் அதெல்லாம் முடியும். அது மாதிரி தான் காட்டு விலங்குகளில் இந்த சிங்கத்துக்கும் வந்து நாம் ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது அதெல்லாம் கிலோ கணக்கில் கறி திங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான இதுக்கு இப்போ ஒருத்தவங்க பவகரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணலாம், ஜூவில் இருக்கக்கூடிய அந்த அனிமலுக்கு உண்டான ஃபுட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் என்னவோ அவனால் என்ன பண்ண முடியுமோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னா அதை வந்து நாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ வண்டலூர் ஜூலெலாம் அது இருக்குது. வண்டலூர் ஜூவில் பிரபலங்கள் வந்து அவங்க வந்து இந்த அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன்லாம் வெள்ளை புலியை வந்து அடாப்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு நியூஸாக அவங்க எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு விஷயமும் கூட, இது நம்ம வந்து நாம் அதை வந்து கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயமும் கூட. இப்போ பவகரணம் அப்படின்னா நாம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சாதாரணமாக, இப்போ நான் பவகரணத்தில் பிறந்தவன், நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து சிங்க மோதிரம் வந்து கையிலேயே போட்டிருக்கிறேன், இவ்வளோ தான் விஷயம். நம்ம ஒரு டேட்டு போடணும்னா டேட்டு போட்டுக்கலாம், அல்லது ஒரு டாலர் போடணும்னா டாலரில் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து நரசிம்மர் கோயிலுக்கு அடிக்கடி போகலாம். நாமக்கல் நரசிம்மர் கோயிலுங்கிறது வந்து பவகரணத்துக்கான கோயில். ஸோ இந்த பவகரணம் அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிறது கரணத்தில் வந்து வரக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பாலவகரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது புளியை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த பாலவகரணம் அப்படிங்கிறதையே வந்து நாம் புளி யார் வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தா அம்பாளும் புளி வச்சுருப்பாங்க, அப்புறமா ஐயப்பன் புளி மேலே வரக்கூடியவராக இருப்பார். ஸோ வந்து பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் அந்த புளியை வந்து அவங்க ஒரு லோகோவாக பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து இதே மாதிரி மோதிரமாக போடுறதுனாலும் மோதிரமாக போடலாம், அல்ல டேட்டு போடுறதா இருந்தாலும் டேட்டுவாக போடலாம். இதே மாதிரி ஜூவில் போய் அந்த புளியை போய் பார்த்துட்டு வர்றது, அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, புளியோட கண்ணை மட்டும் புகைப்படம் எடுத்துலாம் வைத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சபரிமலைக்கு அடிக்கடி மாலை போட்டு செல்லலாம். இப்போ பெண்கள் போக முடியாத இதில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போய் அந்த ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணலாம். சாதாரண நாட்களில் போய் தரிசனம் பண்ணலாம். வீட்டிலையே வந்து புளி சின்னம் வந்து வைத்து கொள்ளலாம். இப்போ புளி வந்து எப்படி வந்து அது வந்து ஒரு வேட்டைக்கு போகும் அப்படின்னா பதுங்கி பாயும் புளி அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாலவகரணத்தில் பிறந்தவங்க புளி மாதிரியே நடக்க ஆரம்பிக்கணும். நடக்கிறது அப்படின்னா நம்ம எடுத்தோடனே இப்படி நடப்போம், புளி என்ன பண்ணோம்னா இப்படி ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டு தான் இப்படி பாயும். அப்போ அதே மாதிரியே நாம் வந்து செயல்படலாம். இந்த பாலவகரணத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க டே டு டே ரொட்டீன் லைஃப்பில் கொண்டு வரணும். இப்போது பவகரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதுலலாம் நிறைய முடி வந்து சிங்கம் மாதிரியே பிடரியும் இது இருக்கும். அதே மாதிரி அதோட கலவியில் முதக்கொண்டு அவங்க சிங்கத்துக்கு உண்டான இதுலேயே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் மூலமாக அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். ஏன்னா பெண் சிங்கம் தானே வேட்டைக்கு போகும். அது மாதிரி இப்போ பெண்ணே பவகரணத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து அந்த வீட்டுக்கே சமாளித்து போடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாக இருப்பாங்க. பெரிய அளவு அவங்க வந்து ஒரு அவங்கள நம்பி ஒரு 10 பேர், 20 பேர், ஒரு 100 பேர் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இதில் இருப்பாங்க. இப்போ பாலவகரணமும்
கிட்டத்தட்ட அந்த சிங்கத்துக்கு உண்டான இதில் புலிக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்னென்னவோ அது எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு கர்ணத்தை கர்ணநாதனை இயக்கணும், கர்ணத்தை இது பண்ணணும் அப்படின்னு இருக்குது. உதாரணமாக பாவகர்ணம் பார்த்துட்டோம், பாலவகர்ணம் பார்த்துட்டோம், அடுத்தது கௌளவகர்ணம். கௌளவகர்ணம்னா வராகம், வராகி, அதாவது பன்றி ரூபம். கௌளவகர்ணம் அப்படின்னா என்னென்னா பன்றி என்ன பண்ணோம்னா கீழே நோண்டிகிட்டே போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அவங்க வந்து அதுக்கு வந்து அதிதேவதையாக கர்ணநாத அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவங்க வந்து அண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து காரியங்கள் வந்து சாதிக்கப்படும். ஏன்னா வந்து சனிங்கிறது ஒரு அண்ணனோட கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது ஜாதகத்தில். அப்போ வந்து ஒரு பொண்ணாக இருக்காங்க இல்லை ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா வயதில் இளையவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டால் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்டால் கூட அவர் வந்து மூஞ்சி காமிக்கிறவராக இருந்தால் கூட மாறிடுவார். நம்ம வந்து ஒரு உறவு முறையில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது தெரியாத நபர்கள்ட்ட போய் நம்ம யோ ஆட்டோ எடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அண்ணே ஆட்டோ வருமானே அப்படின்னு கேட்குறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரியாக நம்ம மாற்றணும். ஒரு பிளானட்டோட இது வந்து எந்த காரகத்துவத்தில் வருதோ அதுக்குண்டான இதை வந்து நம்ம எடுத்து வந்து பேசும்போதே பேச்சு வழக்கில் நம்ம கொண்டு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு உள்ளே வந்துடும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம், இவன் நான் சமீபத்தில் கூட வந்து முகநூலில் போட்டிருந்தேன், ஆரம்ப காலத்துலலாம் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வராகம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய காயின்ஸாகவே இருந்தது. ஒரு வராகம் வாங்க, ஒரு வராகம் பொன், ஆயிரம் வராகன் பொற்காசுகளை பரிசளிக்கின்றேன். இப்போ இந்த திருவிளையாடலாம் பார்த்தா அந்த இதில் வரும், சிவாஜி கணேசனும் தர்மியோட இதுலேயும் பார்த்திங்கன்னா இதை சொக்கா இவ்வளோ இதான் எனக்கு இத்தனை வராங்கண்ணா அப்படிங்கிற மாதிரியான இது தங்க பொற்காசுகள் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ வராகன் அப்படின்னு இருந்த வரைக்கும் இந்தியாவே பாரதமே ஐஸ்வர்யமாக இருந்தது. ஏன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தானே நிறைய விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த பணத்தோட பேரே வந்து அது ஒரு ஐஸ்வர்யமிக்க இதுதான் இருக்கும். இப்போ உதாரணமாக உலக அளவில் இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா டாலர்ஸ் அப்படிங்கிறது உலக இயக்கத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சிங்கப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வெள்ளி வெள்ளி வெள்ளின்னு சொல்லுவாங்க, வெள்ளினா சுக்கரன். அப்போ அதனால் அவங்களோட இது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வராகம்னு இருந்த வரைக்கும் நமக்கு அவ்வளவு தங்கம் வந்து தங்கத்துக்கு வந்து உதாரணமே வந்து இந்தியா தான். இந்தியாவிலேருந்து எடுத்த தங்கத்தை வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் இங்கே இருக்க தான் செய்கின்றது. இந்த கௌளவ கர்ணம் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் வராகர் அவரை கும்பிடலாம், வராகியை கும்பிடலாம். கௌளவகர்ணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க வராகியை கும்பிடலாம். அப்புறமா வந்து பிகி பேங்க் அப்படின்னு இருக்குது, அதாவது உண்டியல், பன்றி ஷேப்லேயே உண்டியல் இருக்கும், அதை வாங்கி அவங்க வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மணி ஃப்ளோவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து கர்ணம் தான் காரிய சக்திக்கு வந்து மிக முக்கியமானது. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், நமக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், இதெல்லாமே நமக்கான நல்ல காரியங்கள் தானே. நம்ம ஒரு அப்ராட் போகணும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வந்து ஒரு வராகியை வச்சுட்டா முடிச்சு போச்சு. அதுக்கு நம்ம என்ன போய் வந்து பன்றியை போய் பார்க்கணும்னோ இல்லை வந்து இப்போ வராகி கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. வராகி புகைப்படத்தை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக வாட்ஸ்அப்பில் வச்சு பார்த்து 48 நாள் வச்சோம்னா அதோடய பலன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா தினசரி நம்ம வந்து ஒரு வால்பேப்பரை பார்க்குறது, நம்ம மொபைலை பார்க்கும்போதே வராகி தான் பார்ப்போம். காலையில் எழுந்தோடனே எல்லோரும் வந்து நம்ம முகத்தை பார்க்குறோமோ இல்லையா மொபைலை தான் பார்க்குறோம். அப்போ நம்ம நிறைய பேர் பெண்கள் முதற்கொண்டு வந்து இப்போலாம் கண்ணாடி பார்க்குறத விட்டுட்டாங்க, மொபைலை பார்த்து தான் அவங்களுடைய சிகை அலங்காரம்ல முதல் கொண்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வராகியை பார்க்கும்போது அந்த அது வந்து ஒரு குறியீடாகவும் அது நம்மளோட உள்ள வந்து சப்கான்சியஸ் மைண்டில் வந்து அது இறங்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்து நமக்கு பெரிய அளவு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம அந்த கரணத்தை வந்து இயக்கிக்கிட்டே இருக்க எந்தெந்த விஷயங்கள்னாலும் நமக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும். இந்த கர்ணநாதனை நம்ம துன்புறுத்திடக்கூடாது. இப்போ உதாரணமாக வந்து இன்னொரு கர்ணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்திரை கர்ணம் அப்படிங்கிறது கோழி. கோழி என்ன பண்ணும், குப்பையெல்லாம் போய் இது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பத்திரை கர்ணத்தில் பிறந்தவங்க நான்வெஜ்ஜில் சிக்கனோ கோழியோ கோழி சார்ந்த இதையோ வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூலாகவே தம் ரூலாகவே இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பத்திரை கர்ணத்தில் பிறந்துட்டு அவனே வந்து
ஏதாவது ப்ராய்லர் கடை வச்சுருப்பான், சிக்கன் கடை வச்சுருப்பான், இல்லை வந்து பெரிய ஃபார்மாகவே வச்சுருப்பான். அப்போ என்ன ஆகும், அவன் கர்ணநாதன் சார்ந்த இதையே வந்து அவன் நிறையா பலி கொடுக்கறதுனால அவனோட லைஃபே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு பெரிய அளவு ஒரு ட்ராஜடியாகி அவன் லைஃப்பை வந்து இழக்கக்கூடிய அளவுக்கு கடனாளியானவர்களாகலான நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். என்கிட்ட வரும்போதே வந்து ஜாதகத்தை பார்த்தேன்னா என்ன கர்ணன்னு பார்ப்பேன். அப்போ அவன் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் இது பண்ணும்போது அவருக்கு முன்னாடி அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருந்தேன், அதில் வந்து எனக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, இத்தனைக்கும் நான் சென்டர் ஆஃப் த சிட்டியில் தான் நான் வச்சுருந்தேன், ஆனாலும் வந்து எனக்கு அவ்வளோ இதாகிடுச்சு, இல்லை நான் ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருந்தேன், எல்லாமே பிராய்லர் கோழி நாட்டுக்கோழி இந்த மாதிரியான இது தான் வந்து கோழியை வந்து கோழித்தீவனம் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணேன், என்னோடய இதில் வந்து அவ்வளோ லட்ச லட்சம் கோழியெல்லாம் முதல்ல பிஸ்னஸ் பண்ணேங்க, அது வந்து என்னென்னா அப்படியே தூக்குற மாதிரி தூக்கியே அப்படி டமார்னு கீழே போட்ட மாதிரியும் போட்டுரும். ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அது உயிர் குலையங்கும் போது நமக்கு நிறையா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. ஒரு உயிரை கொள்றதுனால நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா அது ஒரு ஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க, பிரம்ம கத்தி தோஷங்கிறது அதுதான். ஸோ இப்போ அந்த பத்திரை கர்ணம் அப்படின்னா முருகப்பெருமானை கும்பிடப்படணும், அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தான் கும்பிடணும். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட தான் வந்து சேவல் சேவர் கொடின்னு அவர் தான் சொல்லுவாங்க. சூரபத்மனா வந்து அவர் வந்து வதம் பண்ணும்போது அந்த சேவல் உருவான கதை எல்லாருக்குமே தெரியும். அப்போ சேவர் கொடியன், செந்தில் குமரன், முருகப்பெருமானை நாம் பத்திரகரணத்துக்கான தெய்வமாக அங்கே வச்சுருக்காங்க. இந்த கரணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரணம் இருக்கும். கிட்டத்தட்ட அது கிம்சத்துக்னம் சதுஸ்பாதம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சகுனி கரணம் அப்படின்லாம் இருக்கும். இப்போ சகுனி கரணம் மாதிரியான இதிலலாம் இருந்தான்னா அவன் வெரி கன்னிங் ஃபெல்லோவாக இருப்பான். அவன்ட்டெலாம் வந்து நம்ம ஒரு 1000 ரூபா வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 10000 ரூபா செலவாகும். அப்படி அவங்கக்கிட்ட நம்ம போய் பணமே வந்து இது பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் கூட பழக்கலக்கமே வச்சக்கூடாது. நெகட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க, அல்லது ரொம்ப வந்து பணத்தின் மீது பற்று, இல்லை ஒருத்தனை வந்து கெடுக்கக்கூடிய இதிலலாம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த இதில் வந்து அந்த கர்ணத்தை பற்றி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் கர்ணத்தை பற்றி பேசுனீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆஸ்ட்ரோபிட் அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். ஆஸ்ட்ரோபிட் .com. ஆக்டிவ் சிவகார்த்திகேயனின் மாவீரன் வெற்றி நடை போடுகிறது.